நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பேசும்போது சித்தர் திருமூலர் வாழ்ந்த சரியான காலகட்டம் எது என்பதை ஆராய்ச்சி குறிப்புகளுடன் ஓகேங்களா முதல் விஷயம் சித்தர் திருமூலர் பற்றியும் அவர் வாழ்ந்த காலகட்டத்தை பற்றியும் அவர் எழுதிய திருமந்திரத்தை பற்றியும் இன்டர்நெட்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு இதில் பல வீடியோக்கள் மிக தவறான கருத்துக்களையே கொண்டுள்ளன உதாரணத்துக்கு திருமூலர் ஏலியனா அப்படின்னு டைட்டில் வச்ச வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தர் அறிவியல் பற்றியும் திருமந்திரம் பற்றியும் சரியான புரிதல் இல்லாமை தான் ஓகேங்களா முதல் விஷயம் நாம பார்க்க போது சின்ன சின்ன ஹின்செல்வி வச்சுருக்கேன் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா திருமூல காலகட்டம் எது என ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது நான்காம் நூற்றாண்டிலிருந்து ஏழாம் நூற்றாண்டுக்குள் இருக்கலாம் என்று இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சரி இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவறு என்னங்க ரெண்டும் சொல்கிறீங்க சரின்னு சொல்கிறீங்க தப்புன்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு இந்த ரெண்டு பதிலுமே பொருந்தும் ஏன் சரி அப்படின்னு பார்த்துருவோம் திருமந்திரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் எழுத்துகள் மற்றும் அதில் வரக்கூடிய ஐம்பத்தோரு எழுத்து கிரந்த எழுத்துகள் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஆலயங்கள் மற்ற விஷயங்கள் அதில் வரக்கூடிய குதிப்புகளையும் கருத்தில் கொண்டு இதோட காலகட்டத்தை முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நான்காம் நூற்றாண்டுக்குள் அதாவது நான்காம் நூற்றாண்டிலிருந்து ஏழாம் நூற்றாண்டுக்குள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு வகையில் சரி ரெண்டாவது வகையில் இது தவறு ஏன்னா திருமந்திரம் எப்போ உலகுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருஞான சம்பந்தரோட காலகட்டத்தில் திருஞான சம்பந்தருக்கு திருமந்திரம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமூலு வருஷத்துக்கு ஒரு பாடல் பாடியிருக்கார் இது சைக்கிலாக சொல்லியிருக்காரு பெரிய படத்தில் மற்ற இடங்கள்லையும் இது பதிவு பண்ணியிருக்காங்க சரிங்க நிறைய மக்கள் ம பல இடங்களில் பதிவு பண்ண விஷயம்தான் திருமூலர் வருடத்துக்கு ஒரு பாடல் பாடினார் அதை கோவில் கொடிமரத்துக்கு கீழே புதைச்சி வச்சுட்டு போயிடுறாரு திருஞான சம்பந்தரோட காலகட்டம் வருது திருஞான சம்பந்தம் அந்த ஓலைகளை எடுத்து உலகுக்கு கொடுத்தாருங்கிறது தான் திருமந்திரத்தோட வரலாறு திருஞான சம்பந்தரோட காலகட்டம் பக்தி இலக்கிய காலகட்டம் கிரந்த எழுத்துகள் புழக்கத்தில் இருந்த காலகட்டம் ஒரு ஆறாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோமே அந்த நாலு டு ஏழுங்கிற நூற்றாண்டு ஃப்ரேமுக்குள்ளே திருஞான சம்பந்தரம் வந்துடுவார் ஓகேங்களா ஸோ திருஞான சம்பந்தர் எடுத்து அந்த திருமந்திரத்தை அப்போ புழக்கத்தில் இருந்த தமிழ் எழுத்துகள் மற்ற விஷயங்களை பயன்படுத்தி கொடுத்துருக்கலாம் அதனால் திருமந்திரத்தோட காலகட்டம் என்பது நாலிலிருந்து ஏழாம் நூற்றாண்டாக சுருக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ சரியாக சொல்லணும்னா திருமந்திரத்தோட காலகட்டத்தை நம்மளால் கணிக்கவே முடியாது ஏன்னா திரும்பவும் நான் பல கோடி யுகங்கள் தவத்தில் இருந்தேன் கைலையில் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரி ஆனால் நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கல அவர் சொல்லக்கூடிய கைலை என்பது இந்த பூலோகத்தில் இல்லை தியான நிலையில் சகசிரத்தை தாண்டி நாம் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலையை அதாவது காலமும் நேரமும் இல்லாத அந்த நிலையை அவர் கைலைன்னு சொல்கிறாரு இதை எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான ஆன்மீக வழி வழியில நீங்கள் பயணிக்கும் பொழுது இது உங்களுக்கும் புதிய வரும் ஓகேங்களா அந்த சமயத்தில் பல கோடி யுகங்கள் என்பது ஒரு நொடி ஒரு மணி நேரத்தில் கடந்து போயிடும் ஸோ திருமூலர் அதைத்தான் இங்கே குறிப்பிடுவார் பல கோடி யுகங்கள்னு சரிங்களா இப்போ இருக்க டைமை வச்சு அது குறிப்பிடவே இல்லை சரி திருமந்தலத்தோட காலம் இருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் என்னோட கணக்கு சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வருடங்கள் இருக்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த பாடல்கள் என்பது ரெண்டு விஷயமா சொல்கிறோம் ஒன்று திருமூல அவருக்கு இருந்த சீடர்களுக்கு யாருக்காவது திருமந்திரத்தை போதிச்சிருக்கலாம் இல்லை அவர் புதைச்சி வச்ச இடத்துல கோவில் உருவாகி இருக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டுத்துக்கு தான் ஆப்ஷன் இருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா கோவில் கொடிமனை வச்சு கட்டுற அந்த பழக்கம்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வந்துச்சு ஒரு நாலாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை ஸோ ரொம்ப பிற்காலத்தில் வந்ததுனால தான் இது இந்த மாதிரி கோவில் புதைச்சி வச்ச இடத்துல கோவில் வந்திருக்கலாம் இல்லை அவள் சீடர்களுக்கு சொல்லி திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களும் கா ஒரு சீடு இன்னொரு சைடு இருக்குது இன்னொரு சீடு இருக்குது அப்படியே காலம் கடத்தப்பட்டு அந்த காலகட்டத்தில் புதைக்கப்பட்டு பின்னாடி திருஞான சம்பந்தருக்கு கிடைக்கப்பெற்று திருஞான சம்பந்தர் இதை உலகுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா மூன்றாவது என்னென்னா கோவில்கள் பற்றிய குறிப்பு பல கோவில்களுக்கும் அவர் போனதாக குறிப்பு சொல்கிறாங்க திருமந்திரத்தில் இந்த கோவில் கட்டி நம்ம வழிபடுற கலாச்சாரம் என்பது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பெல்லாம் இல்லை சரிங்களா அப்போல்லாம் ரொம்ப பெரிய கோவில்கள்லாம் கிடையாது திருமூலர் சொல்கிற மாதிரி கொடிமரம் வச்சு அப்படி இருக்க கோவில்கள்லாம் கிடையாது அதெல்லாம் பின்னாடி வந்த விஷயம் ஸோ இதுவும் தவறு இந்த இந்த மாதிரி விஷயங்கள் திருமந்திரத்தில் வர்றதுனால தான் திருமூலோட காலகட்டத்தை நாலுலேருந்து ஏழு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதற்கு நான் முன்னாடியே கால சரியான விளக்கம் சொல்லிட்டேன் தெரிஞ்சான சம்பந்தர் எடுத்து கொடுத்தாரு திரு திருமூலரோட சீடர்கள் பலர் வந்து இந்த பாடலை கடத்தி கொண்டு வந்திருக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் கடத்தி என்பது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க கடத்தி என்பது என்ன சொல்றேன்னா திருமூலரோட சீடர் திருமந்திரத்தை வாங்கலாம் அவர் இன்னும் பல சீடர்களுக்கு போதிக்கலாம் அப்படியே திருமந்திரம் ஒவ்வொரு காலமாக பயணித்து இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கலாம் ஓகேங்களா மூன்றாவது காப்பு பாடல் இந்த காப்பு பாடல் எழுதுவது என்பதும் ரொம்ப பிற்காலத்திய விஷயந்தான் ஓகேங்களா ஆதி காலகட்டத்திலலாம் காப்பு பாடல் எழுதுகிற அப்படி விஷயமே இல்லை கிரந்த எழுத்துக்கள் ஐம்பத்தோரு எழுத்து இந்த ஐம்பத்தோரு எழுத்துங்கிறதே மிக குழப்பமான விஷயங்கள் இப்போ நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தோரு எழுத்துக்களை தான் திருமூலர் சொல்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு குழப்பமான விஷயம் தான் இதற்கு பதில் ஆம் இல்லை ஓகேங்களா தொல்காப்பியத்தில் முப்பத்தோரு எழுத்து தான் வருது ஸோ திருமூலோட காலகட்டம் தொல்காப்பியருக்கு முன்னாடி என்பதை முடிவு பண்ணிக்கிட்டோம்னா திருமூலர் சொல்லக்கூடிய எழுத்து என்பது கிரந்தமும் கிடையாது பிராமியும் கிடையாது அதற்கு முன்னாடி இருந்த தமிழ் வடிவம் சரிங்களா ஒளி வடிவத்தை சொல்கிறேன் தொல்காப்பியத்துக்கு பின்னாடி தமிழ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதற்கு பின்னாடி தொல்காப்பியம் இருந்த முப்பத்தொன்று திரும்பி ஐம்பத்தொன்னாம் மாதிரி இருக்குது அந்த ஐம்பத்தொன்னுங்கிறது பல்லவர் காலகட்டத்தில் நடந்திருக்கு அங்கே திருமந்திரம் நிறைய உரைகள் எழுதப்பட்டு திரு பல படிகள் எடுக்கப்பட்டு பல மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு ஓகேங்களா சங்க இலக்கியத்தில் சிவன் என்ற வார்த்தை இல்லைன்னு பலரும் சொல்லுவாங்க திருமூலர் சிவன்கிற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்தி இருப்பார் சிவபெருமான் சதாசிவன் எல்லாம் பயன்படுத்தியிருப்பார் சங்க இலக்கியங்களில் சிவன் என்ற வார்த்தை இல்லையே தவிர சிவபெருமான் பற்றிய பல குறிப்புகள் இருக்கிறது சிவ என்ற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல வரது எங்கன்னு கேட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார் பாடல்களில் தான் அதாவது இரண்டாவது நூற்றாண்டு பாடல்களில் தான் இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சுன்னு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா எனக்கு தெரியாம அதுக்கு முன்னாடி எதுவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அதுக்கு முன்னரே சிவபெருமான் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் இருக்கு திணைக்கடவுளாக சிவபெருமான் வர வரவில்லை சரிங்களா சேயோன் மாயோன் வேந்தன் வருணன் கொற்றவை இவங்க தான் திணைக்கடவுள் சிவபெருமான் தினைக்கடவுள்களை விட பெருங்கடவுளாக வருகிறார் ஓகேங்களா இது ஸோ இந்த திருமந்திரத்தோட காலம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன தான் இத்தனை வருஷங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பாட்டுனா மூவாயிரம் அதற்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷம் வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எப்படி கணக்கு பண்ணாலும் ஒரு நாலாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி எனக்கு திரும்ப அதை முழுமையாக ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு நபல் தான் நானும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இருந்த இதே வடிவத்துல தான் அப்போ இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானே பல தவறுகளை கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடிச்சேன்னா நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டேன் சித்தர்கள் அருளால் நான் கண்டுபிடிச்சேன்னு தான் சொல்லலாம் சரிங்களா அவங்க ஓட்ட பிச்சை எனக்குன்னு சொல்லலாம் கண்டுபிடிச்சதுனால ஓகே இது தப்புப்பா இந்த பட்டை இப்படி ரிவர்ஸில் படித்தா இந்த அர்த்தம் மாறுது அப்படின்லாம் பல விஷயங்கள் நானே கண்டுபிடிச்சேன் சரிங்களா வேறு என்ன விஷயம்னா ம் சிவபஞ்சாட்சதம்னு சொல்லி நம சிவையே அப்படிங்கிற விஷயத்தை திருமந்திர திருமூல திருமந்திரத்தில் பயன்படுத்தியிருப்பார் இது இல்லாமல் ரகசிய பஞ்சாட்சலமும் திருமந்திரத்தில் வருது சரிங்களா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதே பலருக்கும் புரியல இந்த த ஒன்பது தந்திரங்களாக பிரிப்பது ஒரு பாடலுக்கு நாலு வரியாக பிரிப்பது எல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வந்த விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூறுகளின் கடைசியில் முதல் திருமந்திரம் பதிப்புக்கு வந்துச்சு இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அது என்கிட்ட புத்தகமாக இல்லை பிடிஎஃபாக தான் இருக்குது அது வந்து மொதல் மொதல் அப்படி அச்சுக்கு வந்தப்போ இந்த நாலு வரியாக பிரிக்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படியே வரி வரியாக அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ ப்ரிண்ட்டுக்கு வந்தப்ப நாலு வரியாக பிரித்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் விளக்க உதைகள் பல பேர் எழுதியிருக்காங்க திருமந்திரத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேத்தோட விளக்க உதவி படிச்சிருக்கேன் நானே ஒரு சில பாடல்களுக்கு விளக்க உதவி எழுதியிருக்கேன் ஒரு சில தந்திரங்களுக்கு நானே விளக்க உதவி எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஏன் திருமூலரோட தந்திரங்கள் எல்லாமே அது வந்து தந்திரம் தந்திரமா ஒன்றாம் தந்திரம் ரெண்டாம் தந்திரம் மூன்றாம் தந்திரம் நான்காம் தந்திரம் பிரிச்சிருப்பாரு சில தந்திரங்களுக்கு நானே விளக்கு இருக்கேன் எழுதியிருக்கேன் உதாரணத்துக்கு நான்காம் தந்திரத்தில் திருவம்பல சக்கரம் சாம்பவி மண்டல சக்கரம் கோணாபதி சக்கரம் நவாக்கரி இப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு விளக்குவதை எழுதியிருக்கேன் சக்தி பேரத்துக்கு விளக்குவதை எழுதியிருக்கேன் இந்த விளக்குவரையை பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் நீங்கள் இது வரைக்கும் படித்த விளக்குவதைக்கும் நான் எழுதியிருக்கிற விளக்க உதைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அனுபவம் பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்